இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். ஆசீர்வாத தியானம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்து வருகிற கிருபிக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான பெனியல் டிவி ஓனர் சகோதரர் அவர்களுக்கும் இதில் பணி செய்கிற யாவருக்கும் அன்பின் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து இசை கருவியோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பாடி அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கலாம் என்று ஒரு புதிய முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். பார்க்கிற நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதில் கொடுக்கப்படுகிற ஃபோன் நம்பரை பயன்படுத்தி உங்கள் ஜப விண்ணப்பங்கள் கருத்துக்களை எங்களோடு தெரியப்படுத்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஏவும் பொழுது நீங்கள் ஊழியங்களை தாங்குவதற்கும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஒரு பாடல் ஒன்றை பாடி அப்படியே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல், அன்பு தந்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல், ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமைதி பெறுகின்றேன் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you, Lord Jesus. நம்முடைய செய்திக்கான தலைப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான நான்கு வித நங்கூரங்களை குறித்து உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வழக்கமாக 15 நிமிடங்கள் நம்முடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை கொஞ்சம் நீளமாக்கி உங்களுக்கு 15 நிமிடத்துக்குள்ளே அந்த இடைப்பட்ட செய்தியை கட் பண்ணி அதை உங்களுக்கு நீண்ட செய்தி வேண்டுமானால் நீளமாகவும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொள்ளலாம், ஷார்ட் ஷார்ட் மெசேஜை பார்த்து கொள்ளலாம். அப்படி நாங்கள் ஆயத்தம் செய்து இதற்கான காரியங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம். கர்த்தரமை வழி நடத்தட்டும். செய்திக்கு வருவோம். பிரியமானவர்களே, 2 தினங்களுக்கு முன்பதாக சமீபத்தில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மும்பை பகுதியில் புயல், அருமையாக ஒரு பயங்கரமான ஒரு புயல் வந்த பொழுது அதில் அந்த கடலிலே இருந்ததான ஒரு அருமையான கப்பல், அது நங்கூரங்கள் பாய்ச்சப்பட்டு இருந்தால் கூட அந்த நங்கூரங்கள் நகண்டு விட்டபடியினாலே அந்த கப்பல் தானாகவே மூவ் ஆகி அதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த கப்பல் மூழ்கக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அதில் 29 பேருக்கு மேற்பட்டவர்கள் பலியாகி இன்னும் பலர் காணவில்லை என்று சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கப்பல் ஒரு இடத்திலே ஆபத்து வரும்போது அதை பாதுகாக்கிறது தான் நங்கூரங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகள். அந்த நங்கூரங்கள் சரியில்லை என்றால் அது கப்பலுக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது, அதிலே பயணம் செய்கிற மக்களுக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது, அது மாத்திரமல்ல பல சேதங்களை அது உண்டாக்குகிறதை பார்க்க முடிகிறது. இதை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும்
உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கப்பலை போல இருக்கிறது. இந்த உலகமாகிய கடலிலே நம்முடைய வாழ்க்கை கப்பல் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த நங்கூரங்கள் சரியாக செய்யப்பட்டிருந்தால் நம்மை அது பாதுகாத்து கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். ஆண்டவர் சமூகத்திலே நாம் குறிப்பிட்ட நாளிலே மகிமையோடு கூட பரலோகத்திலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவதோடு இந்த உலகத்திலே வரக்கூடிய அந்த போராட்டங்களை பாடுகளை மேற்கொண்டு கர்த்தருக்காக பிரகாசிக்கவும் என்ன புயலடித்தாலும் நம்மை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளவும் அந்த நங்கூரங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. இந்த நங்கூரங்களை குறித்து வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 27 அதிகாரத்திலே 29 வசனத்திலே இப்படி வாசிக்க முடிகிறது. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பவுலப்போஸ்தலனும் அவனோடு கூட சேர்ந்த பலரும் பிரயாணப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையிலே இது போல பயங்கரமான ஆபத்து கடலிலே சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்பொழுது 4 நங்கூரங்களை பாய்ச்சி அந்த கப்பலை நிறுத்தி அவர்கள் எப்பொழுது விடியுமோ என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். விடிந்தால்தான் அடுத்து நாம பிரயாணத்தை தொடர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர்கள் தற்காத்து கொள்ள 4 நங்கூரங்களை போட்டுக் கொள்ளுகிறார்கள். இதை போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நமக்கும் 4 நங்கூரங்களை நாம் உறுதியாய் பாய்ச்சி அதிலே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது என்ன 4 நங்கூரங்கள்? அதை குறித்து தான் இந்த செய்தியிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 4 நங்கூரங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. என்ன 4 நங்கூரங்கள்? பிரியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே தேவையான முதலாவது நங்கூரம் ஜெபம் என்று சொல்லக்கூடிய நங்கூரம். நம்ம வாழ்க்கையில டெய்லி தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு நல்ல அனுபவம் இருந்தால் அந்த நங்கூரம் உறுதியா இருந்தா என்ன புயலடித்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நம்மளை அசைக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 2:42 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, ஆதி நாட்களிலே விசுவாச மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆதி சபை விசுவாசிகள் ஜபத்திலே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த நங்குரமால் மாதிரி ஜப வாழ்க்கையில உறுதியா இருந்ததுனாலதான் அவர்களுக்கு உறுதுமா எவ்வளவோ போராட்டம் வந்தது. சபையார் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8 வாசிக்கிறோம், அக்காலத்திலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12 பதவியில் இருக்கிற ஏரோது சபைக்கு மிகுந்த துன்பத்தை கொண்டு வருகிறான். மரணங்கள் கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை, ஆனாலும் கூட அந்த சபை விசுவாசிகள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 12:5 சொல்லுகிறது, அவர்கள் இடைவிடாமல் உறுதியாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மிடத்திலே அந்த நங்கூரத்தை எதிர்பார்க்கிறார். என்னவானாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். தானியேல் 6:10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் தினந்தோறும் 3 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் உடையவராய் இருக்கிறார். அது அவனுடைய வாழ்க்கையின் பழக்கமாகவே மாறிவிட்டது. நமக்கும் அப்படி வாழ்க்கை பழக்கமாய் மாற வேண்டும். எப்படி வாழ்க்கையில மற்ற கடமைகளை செய்கிறோமோ அதே போல ஜெபமும் வாழ்க்கையோடு இணைந்து விட்ட ஒரு காரியமா மாறிடணும். காலையில எழுந்த உடனே நல்லா ஜெபம் பண்ற பழக்கம் வரணும். இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு ஜெபம் பண்ற பழக்கம் வரணும். பகல்ல நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கிற அந்த பழக்கம் நமக்கு வரணும். இவை தவிர நம்மோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். ஜெப குழுக்களிலே நமக்கு ஐக்கியம் இருக்கணும். சபையோடு இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் எல்லாம் இருக்க வேண்டும். தானியேல் அப்படி ஜெபிப்பதற்கு நண்பர்களை வைத்திருந்தான். அதனாலதான் தேசத்திலே அவர்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சட்டங்கள் வந்த பொழுதிலும் கூட அவர்கள் அக்கினி சோலையில தூக்கி போடப்பட்ட நிலையிலும் கூட சிங்க கவியிலே தானியல் போடப்பட்ட நிலையிலும் கூட அத்தனை ஜெயித்து வந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய ஜெப வாழ்க்கை தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க.
நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவளா இருப்போம், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் விட்டு விட்டு ஜெபிக்கிறவளா இருப்போம். ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்றது, அப்புறம் நாலு நாள் ஜெபமே பண்றது கிடையாது. ஒரு மூன்று நாட்கள் தீவிரமா ஜெபம் பண்றது, அந்த கேம்ப் இந்த கேம்ப்னு போய், அப்புறம் கேம்ப் முடிச்சுட்டு வந்த உடனே அப்புறம் பழையபடி நம்ம சோர்ந்து போய்விடுகிற நிலைமை. ஒரு ஸ்டெடியான பிரேயர் லைஃப் இல்லாதது தான் நம்ம வாழ்க்கை நங்கூரம் உறுதி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைக்குள்ளே போய்விடுகிறது. இன்னைக்கு உங்கள் ஜெப வாழ்வை ஆராய்ந்து பாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்ற நங்கூரம் உறுதியா இருக்குன்னு சொன்னா, என்ன புயல் வீசினாலும், அது டவுதே புயலானாலும் சரி, அது என்ன புயல் சரி, உங்களை அசைக்கவே முடியாது. ஜெபத்தில் குறைபட குறைபட தான் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடுகிறோம். நம்முடைய சிந்தனை பலவீனம் அடைகிறது, நம்முடைய சரீரம் கூட பலவீனம் அடைகிறது, நம்முடைய எண்ணங்களிலே பலவித போராட்டங்கள் வந்து தாக்குகிறது, சோர்வான எண்ணங்களை சந்திக்க வேண்டிய நிலைக்குள்ளே போய்விடுகிறோம், வாழ்க்கை தடுமாற்றம் அடைகிறது, அவிசுவாசங்களும் தேவையில்லாத காரியங்களும் உள்ளே வர ஆரம்பித்து விடுகிறது. ஆனா நல்ல ஜெபத்தில் உறுதியாக நாம இருப்போம்னு சொன்னா, உறுதியான பலமான எண்ணங்கள் வருகிறது, கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை வருகிறது. ஆகவே ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில மிக மிக தேவையான உறுதியான ஒரு நங்குரமாய் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தனியாக ஒரு மணி நேரமாவது தினந்தோறும் ஜெபிக்கணும். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே அதை ஆண்டவர் கடைபிடித்து வர கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்து வருகிறார். தியானம் ஜெபம் இரண்டும் இணைந்து செயல்படுகிற பொழுது நங்குரம் உறுதியாய் இருக்கிறது, சாத்தான் தோற்று போய்விடுகிறார். எந்த புயல் வந்தாலும் அந்த ஜெபத்திலே தேவ பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகிறது, சோதனையை தாண்டி ஈஸியா வின் பண்ணி போய்விடுகிறோம். அதனாலதான் இயேசு சொன்னார் மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆகவே நீங்க ஜெயிக்கணும்னா, சோதனையை புயலை தாண்டி போகணும்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கிறவளா இருக்கணும். அவை ஜெபத்தை விட்டுட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க, இப்போ சரியா இல்லை என்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும்னா, இன்னைக்கு மறுபடி தீர்மானம் எடுங்க. இப்பவுமே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜெபம் என்பது ஒத்தி போடக்கூடிய காரியம் அல்ல. நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்ற எண்ணத்திலே நாட்களை ஓட்டுவதல்ல, ஜெபிக்க தொடங்கி விட வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, அதுல உறுதியா இருக்கிற பொழுது, எந்த புயலும் உங்களை சேதப்படுத்த முடியாது, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். முதலாவது நங்கூரம் ஜெபம் என்று சொல்லக்கூடிய நங்கூரம், அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பார். ஆகவே தான் இந்த பாடலிலே ஒரு அருமையான சரணம் சொல்லுகிறது, அதாவது புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே என்று பக்தர் பாடுகிறார். மறுபடி ஒரு விசை இந்த ஒரு சரணத்தை பாடி தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே செல்வோமா? பாடலோடு கலந்து நாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்போம். தேங்க்யூ லார்ட். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அல்லேலூயா. அப்போ நங்குரம், ஜெபம் என்ற நங்குரத்தை உறுதியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, புயலுக்கு பயப்படண்டாம்.